எங்களோட எல்லா வீடியோஸும் பார்க்கறதுக்கு எங்களோட சேனல் ஸ்கிரீன் ஃப்ரெண்ட்ஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். புதிய சிந்தனைகள், புதிய முயற்சிகள், இந்த இரண்டும் தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஒரு பாடல் வரிகள் இருக்கு, உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் இந்த உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை மடங்காமல் நீ வாழலாம். நமக்கு என்ன வரும், எதுல ஆர்வம் இருக்கு, நம்மளோட சக்தி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுல புது புது முயற்சியில ஈடுபடும் போதுதான் நம்மளோட முழு திறமையும் வெளிவரும். நண்பர்களே, புதிய முயற்சியில் ஈடுபடுங்கள், புதிய மலராய் மலர்வீர்கள். ஃபர்ஸ்ட் சம், 2x-3 x-5 x-4 2x-10 சுருக்குக. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், குடுத்துருக்கட்டாம எழுதிக்கலாம். 2x-3 x-5 x-4 2x-10 குடுத்துருக்கட்டாம எழுதிட்டோம். அடுத்தது 2x-3 x-5 x-4 இந்த டேர்ம் மாத்த போறோம். ஏன் மாத்துறோம் அப்படின்னா, இங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ் இருக்கு இல்லையா, அதுல இந்த டேர்ம் என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் எக்ஸ் கொண்டு வரோம். ஆனா இங்க என்ன எக்ஸ் இருக்கு, மைனஸ் எக்ஸ் பிளஸ் 5 அப்படி எழுதியாச்சு. -4 இதுல இருந்து என்ன பண்றோம், ரெண்டை பொதுவா வெளில எடுக்கிறோம். ரெண்டை வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் -10 இருந்து ரெண்டை வெளில எடுக்கிறோம். அப்ப 10 என்ன பண்ணுவோம், ரெண்டை வகுப்போமா, வகுத்துட்டா 5. இப்ப மல்டிபிள் பண்ணி பாருங்க, ரெண்டோட எக்ஸ் பெருக்கினா 2x, ரெண்டோட -5 பெருக்கினா -10. ஓகேவா. இப்ப அடுத்து 2x-3 x-5 x, இங்க என்ன இருக்கு, பிளஸ் எக்ஸா இருக்கு, இங்க என்ன இருக்குன்னா மைனஸ் எக்ஸா இருக்கு. அப்ப என்ன பண்றோம், மைனஸ் வெளில பொதுவா எடுத்துடலாம். மைனஸ் ஆஃப் எடுத்து மைனஸ் வெளில எடுத்தா இங்க என்ன இருக்கும், எக்ஸ். இங்க பிளஸ் 5 இருந்து மைனஸ் வெளில எடுத்துட்டா -5. மல்டிபிள் பண்ணி பாருங்க, மைனஸோட எக்ஸ பெருக்கினா மைனஸ் எக்ஸ், மைனஸோட -5 பெருக்கினா +5. மைனஸ் இதோட கேன்சல் பண்ணலாமா, 1 2 2 2 4. அப்ப மேல என்ன இருக்கு, 2x-5. இப்போ 2x-3 x-5 இந்த பிளஸ் அந்த மைனஸ் என்னவாயிடும், -x/(-5) -2x-5. ஓகேவா. இப்ப பகுதி எல்லாம் என்னவா இருக்கு, சமமா இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம், எல்லாமே சமமா இருந்தா x-5 பொதுவா ஒரு x-5 எடுத்துக்குவோம். அப்ப மேல என்ன இருக்கு, 2x-3 -x -2. இப்போ எக்ஸ் டேர்ம் எல்லாம் ஃபர்ஸ்ட் கூட்டலாம், அடுத்து நம்பர்ஸ் கூட்டலாம். இப்ப 2x இருக்கு, இங்க எத்தனை எக்ஸ் இருக்கு, 1x. அப்போ 2x-1x, ரெண்டுல ஒண்ணு போச்சுனா அப்போ 1x. இப்போ நம்பர்ஸ் கூட்டுங்க, கூட்டல ரெண்டுமே மைனஸா இருந்தா கூட்டி மைனஸ் சிம்பிள். அப்போ -3 -2 -5 x-5. இப்போ மேல 1x-5, கீழே 1x-5. அப்ப 1 1 சமமா இருந்தா என்ன பண்ணுவோம், கேன்சல் பண்ணுவோம். ஆன்சர் எத்தனை, 1. ரெண்டாவது சம், மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம கொடுத்திருக்கத ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் 16.579 இந்த 13.637 +16.579 இந்த 6.363. ஓகேவா. இப்ப இந்த சம கவனிச்சு இது ரெண்டையும் பெருக்கி, அடுத்து இது ரெண்டையும் பெருக்கி வர ஆன்சர் என்ன பண்ணணும், கூட்டணும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இதை கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்த நம்பரும் இந்த நம்பரும் சேமா இருக்கு, இது ரெண்டு தான் வேற வேறையா இருக்கு இல்லையா. அப்போ நம்ம வந்து சிம்பிளா அதை எப்படி வந்து சால்வ் பண்றது அப்படின்னு நம்ம பாக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம், ஏன் பேர் கொடுத்துக்கலாம். ரெண்டு நம்பர் பொதுவா இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம், ஏன் பேர் கொடுக்கறோம். அப்போ இந்த நம்பருக்கு பின்னு பேர் கொடுக்கறோம், இந்த சி. அப்போ இந்த டேர்ம் பிளஸ் ஆயிடும். ஓகேவா. இது ரெண்டையும் பெருக்கி, அடுத்து இந்த ரெண்டு டேர்மையும் பெருக்கி வர ஆன்சர் என்ன பண்ணணும், கூட்டணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதே நம்ம ஃபார்முலா எப்படி எடுக்கலாம், ஏ ரெண்டுலயும் என்ன இருக்கு, ஏ பொதுவா இருக்கு. அப்ப என்ன பண்றோம், ஏ பொதுவா எடுத்துறோம், ஏ இண்டு, ஏ இண்டு மீதம் இருக்கிறது என்ன, பி பிளஸ் சி. அப்போ பி பிளஸ் சி எழுதலாம். ஓகேவா. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பரும் பொதுவா இருக்கு, அதுக்கு என்ன பண்றோம், ஏன் பேரு கொடுக்கறோம். அடுத்து அந்த நம்பருக்கு பி, இந்த நம்பருக்கு சி பேரு கொடுக்கறோம். அப்ப இந்த இண்டு டேர்ம் பிளஸ் டேர்ம் எல்லாம் எழுதியாச்சு. இப்போ இங்க ஏயும் இந்த ஏயும் பொதுவா இருக்கு, ரெண்டு ஏ பொதுவா வெளில எடுத்துட்டா ஏ இண்டு, மீதம் இருக்குது பி பிளஸ் சி, ஏன்னா ஏ தான் பொதுவா வெளில எடுத்துட்டோம். ஓகேவா. இப்போ இங்க ஏங்கிற டேர்முக்கு என்ன மதிப்பு எடுத்திருக்கோம், 16.579 தான் ஏங்கிற டேர்முக்கு. அப்போ இண்டு பிராக்கெட் ஓபன் பண்ணி பிங்கிற டேர்முக்கு எத்தனை, 13.637 பிளஸ் பதிலா பிளஸ் சிங்கிறது என்ன, 6.363. ஓகேவா. அப்போ இது ரெண்டையும் கூட்டி
வர்ற ஆன்சரை பெருக்கணும்னா இதுக்கான மதிப்பு கிடைச்சிடும். அப்போ கூட்டலாமா, ஃபர்ஸ்ட் 13.637 6.363. அப்போ கூட்டுனா 10 சைபர் மீத 1, 10 சைபர் மீத 1, 10 சைபர் மீத 1, 10 சைபர் மீத 1 2. அப்போ புள்ளி சாதனத்துக்கு அங்கிட்ட எல்லாமே என்ன ஜீரோ இருந்தா கேன்சல், அப்ப மதிப்பு எத்தனை 20. அப்போ 16.579 இது ரெண்டையும் கூட்டுனா 20 கிடைச்சிருக்கு. ஓகே, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டோட மல்டிபிள் பண்ணுங்க, 18 8 மீத 1, 14 1, 15 5 மீத 1, 10 1 11 1 மீத 1, 12 12 1, 13 3 மீத 1, 2 1 3. அப்ப இங்க ஒரு ஜீரோ இருக்கு, சேர்ப்போமா? அப்போ ஜீரோ சேர்த்துட்டோம். எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும்? 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். புள்ளி வச்சிட்டோம்னா 331.58 என்னது இதோட மதிப்பு.